ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பற்றின செய்திகளை உடனுக்குடனே தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்திய கிரிக்கெட் அணியின் பயிற்சியாளரான ரவி சாஸ்திரி சமீபத்தில் அளித்துள்ள ஒரு பேட்டியில், இந்திய துவக்க வீரர்களான ரோஹித் சர்மா, சிகர் தவான் மற்றும் வேகப்பந்து வீச்சாளரான முகமது சமி ஆகிய மூன்று பேத்துக்கும் ஓய்வு அளிப்பது குறித்து பரிசீலித்து வருகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது என்ன அப்படின்றத பற்றி நாம இப்போ பார்ப்போம். இந்திய அணியானது நியூசிலாந்து மண்ணில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு 5 போட்டிகள் கொண்ட ஒரு நாள் தொடரில் விளையாடுறாங்க. இதில் முதலில் நடந்த 3 1-0 போட்டிகளில் கோலி கேப்டனாக இருந்தார். அவர் தலைமையிலான இந்திய அணியானது முதல் 3 1-0 போட்டிகளையும் வெற்றி பெற்று தொடர கைப்பற்றினாங்க. அடுத்த 2 போட்டிகளுக்கு ரோஹித் சர்மா கேப்டன் பதவியை வகிச்சார். விராட் கோலிக்கு ஓய்வானது அளிக்கப்பட்டது. எனவே ரோஹித் சர்மா 4வது மற்றும் 5வது 1-0 போட்டிகளுக்கு இந்திய அணியை வழி நடத்தினார். அவரது தலைமையிலான இந்திய அணியானது 4வது 1-0 போட்டியில 92 ரன்களுக்கு ஆல் அவுட் ஆகி மிகவும் ஒரு மோசமான தோல்வியை தழுவிச்சு. அது இந்திய வீரரான ரோஹித் சர்மாவோட கேப்டன்ஷிக்கு ஒரு பெரும் பின்னடைவா இருந்துச்சு. அதனைத் தொடர்ந்து 5வது 1-0 போட்டியில இந்திய அணியானது களமிறங்கிச்சு. அந்த 1-0 போட்டியில இந்திய அணி ஒரு டீம் எஃபோர்ட் போட்டு ரொம்பவே சூப்பரா நியூசிலாந்து அணியை தோக்கடிச்சாங்க. இதன் மூலமா இந்திய அணியானது 5 போட்டிகள் கொண்ட ஒரு நாள் தொடரை 4-1 என்ற நிலையில கைப்பற்றி ஒரு அபாரமான வெற்றியை வென்றாங்க. இந்த நிலையில இது குறித்து பேசியுள்ள இந்திய கிரிக்கெட் அணியின் பயிற்சியாளரான ரவி சாஸ்திரி, இந்திய அணி நியூசிலாந்து மண்ணில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு அவங்க மண்ணிலேயே அவங்கள 4-1 என்ற கணக்குல ஒரு நாள் தொடரை கைப்பற்றிருக்கு ஒரு சிறப்புக்குரிய விஷயம். இது இந்திய அணிக்கு ஒரு பெருமைப்படக்கூடிய விஷயம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல இந்திய துவக்க வீரர்களான ரோஹித் சர்மா, சிகர் தவான் மற்றும் வேகப்பந்து வீச்சாளரான முகமது ஷமி ஆகிய மூன்று பேரும் பல நாட்களாக ஓய்வின்றி இந்திய அணிக்காக விளையாடி வருகிறார்கள். எனவே இவங்கள் 3 பேத்துக்கும் தற்போது ஓய்வானது அவசியமாக உள்ளது. அதற்கான இறுதி அறிக்கையானது விரைவில் வெளிவரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல சிகர் தவான் மற்றும் ரோஹித் சர்மா ஆகிய 2 பேத்துக்கும் ஓய்வு அளிக்கப்பட்டால் அவங்களுக்கு பதிலாக இந்திய வீரர்களான அஜிங்கிய ரஹானே, கேஎல் ராகுல் மற்றும் ரிஷப் பண்ட் இவங்க 3 பேர்த்திலிருந்து யாராவது 2 பேர் தான் இந்திய அணி துவக்க வீரர்களாக களமிறங்குவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதற்காக தான் அவங்க 3 பேரும் இங்கிலாந்துக்கு எதிரான இந்திய ஏ லயன்ஸ் அணியில இடம் பிடிச்சிருந்தாங்க. சமீப காலமா ரொம்பவே ஒரு மோசமான ஃபார்ம்ல கேஎல் ராகுல் இருந்தார். இருந்தாலும் அவருக்கு இந்திய அணியில தொடர்ந்து வாய்ப்பு அளிக்கப்பட்டு தான் இருக்கு. இதனை அவர்கள் 2 பேரும் சரியாக பயன்படுத்திக் கொள்வார்களா அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். நியூசிலாந்துக்கு எதிரான 3 போட்டிகள் கொண்ட T20 தொடர் முடிந்த பிறகு ஆஸ்திரேலிய அணியானது இந்தியாவில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு விளையாடுறாங்க. அந்த போட்டிகள் தான் ரோஹித் சர்மா மற்றும் சிகர் தவான், முகமது ஷமி ஆகிய 3 பேத்துக்கும் ஓய்வு அளிக்கப்படும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.